உயிரினங்கள் மீது நீண்ட விண்வெளி பயணத்தின் விளைவுகளை ஆராய்வதற்காக பயன் எம் ஒன்று என்ற உயிரியல் செயற்கைக்கோள் செய்மதி ஒன்றை உருசியா ஏவியுள்ளது. கசக்ஸ்தானின் பைக்கனூர் ஏவுதளத்திலிருந்து சோயுஸ் -2.1A ஏவுகலம் ஏந்தி மூலம் இந்த செய்மதி ஏவப்பட்டது. பயான் செயற்கைக்கோள் இந்த செய்மதியில் 45 எலிகள், 8 மங்கோலிய கேர்பில்கள், கொறிணிகள், 15 பள்ளிகள், நத்தைகள், மீன் முட்டைகள் மற்றும் நுண்ணுயிரிகள் உட்பட தாவரங்களும் விண்ணிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. இச்சேமதி மீளவும் பூமிக்கு திரும்பக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவ்வகையான செய்மதிகள் ஏவப்படுவது இதுவே முதற் தடவையாகும். 575 கிலோமீட்டர் உயர கோள்பாதையில் 30 நாட்கள் பயணத்தை முடித்து இந்த செய்மதி இவ்வாண்டு மே 18 பூமிக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்வெளியில் இருக்கும் காலத்தில் மரபியல், உடலியல் மற்றும் உயிரியல் சோதனைகளை விஞ்ஞானிகள் மேற்கொள்வர். இந்த சோதனையின் முடிவுகள் எதிர்காலத்தில் செவ்வாய் கோளுக்கான மனித விண்வெளி பயணத்திற்கு பயன்படும். இதனுடன் இந்த ஏவுகணம் செருமனி, ஐக்கிய அமெரிக்கா மற்றும் தென்கொரிய நாடுகளின் 6 திரிவிப்பு செய்மதிகளையும் விண்ணில் சேர்த்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு உருசியா உயிரியல் செய்மதி ஏவுதலை மீண்டும் தொடங்கியுள்ளது. இச்செய்தி பற்றிய உங்கள் கருத்தை இங்கே பதியுங்கள்.